இனிமே அண்ணனோ செல்லமோ குட்டி ஸ்டோரி சொல்ல போறோம். இன்னைக்கு நாங்க பொன்னியின் செல்வன் ஸ்டோரிய தான் சொல்ல போறோம். இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலை பார்த்து தந்தல்லாமா? தஞ்சாவூர் இந்த பேரு கேட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது தஞ்சை பெரிய கோயில், ரெண்டாவது தலையாட்டி பொம்மை. அப்படி என்ன இந்த கோயிலில் ஸ்பெஷல்? ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட பெருவுடையார் கோயில் அருண்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் நம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12. கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. மெய் எழுத்துக்கள் 18. சிவலிங்கம் இருக்கும் பீதத்தின் உயரம் 18 அடி. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. கோயில் கோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. சிவனுக்கும் நந்திக்கும் எடை உள்ள தூரம் 247 அடி. இக்கோயில் தமிழ் மொழியின் பெருமையை உணர்த்துகிறது. கோயில் கோபுரத்தில் பரதநாட்டிய நடன சிற்பங்கள் உள்ளது. இக்கோயில் கட்ட உதவிய அனைவரின் பெயரும் கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டு உள்ளனர். 80 டன் எடை உள்ள ஒற்றை கல்லை கோபுரத்தின் உச்சியில் வைத்துள்ளனர். 1987 இக்கோயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இங்குள்ள நந்தி சிலை ஒரே கல்லாலான உலகின் 2வது பெரிய நந்தி சிலையாகும். கோயிலை வடிவமைத்த கட்டிடக்கலை நிபுணர் குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் ஆவார். இக்கோயிலின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை சோழர்களின் திறமைக்கு எடுத்துக்காட்டாகும். ஒரு 130,000 டன் கிரேனிட் கற்களை கொண்டு கோயில் கட்டப்பட்டு உள்ளது. கோயிலை சுற்றி அகழி அமைத்துள்ளனர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட நம் ராஜராஜ சோழன் அவரது குரு கரூர் தேவரின் ஓவியம் இன்னும் இங்கு உள்ளது. நண்பர்களே, இக்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் கதையை தெரிஞ்சுக்கலாமா? பராந்தக சோழனின் மகன்கள் மூவர், ராஜாதித்யர், கண்டராதித்யர், அருஞ்சிய சோழன். இதில் ராஜாதித்யர் இளம் வயதிலேயே போரில் வீர மரணம் அடைந்தார். ஆகையால் பரந்தக சோழனுக்கு அடுத்து கண்டராதித்யர் மன்னரானார். இவரது மனைவி செம்பியன் மாதேவி, மகன் சேந்த நமுதன் என்கிற உத்தம சோழன். கண்டராதித்யர் இருக்கும்போது அவரது மகன் 2 வயது சிறு குழந்தையாக இருந்ததால் சிறிய தந்தையான அருஞ்சய சோழன் மன்னர் பதவியை ஏற்றுக்கொண்டார். இவர் 1 ஆண்டு மட்டுமே மன்னராக இருந்தார். இவருக்கு பின் இவரது மகன் சுந்தர சோழன் மன்னரானார். சுந்தர சோழனுக்கு 3 பிள்ளைகள், ஆதித்ய கரிகாலன், குந்தவை, அருண்மொழிவர்மன். அருண்மொழிவர்மன் சிறு வயதில் தந்தையுடன் பொன்னியாற்றில் படகில் பயணம் செய்யும் போது நடந்த விபத்தில் ஆற்றில் தவறி விழுந்தான். பிள்ளையை காப்பாற்ற சுந்தர சோழன் ஆற்றில் குதித்து தேடிய போது ஆற்றிலிருந்து ஒரு கை அருண்மொழிவர்மனை தூக்கி தந்தையிடம் கொடுத்து விட்டு மறைந்தது. புன்னித்தாயே வீட்டு கொடுத்த பிள்ளை என்று எண்ணியதால் அன்றிலிருந்து அருண்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்பட்டான். இவர்கள் மூவரும் வளர்ந்து ஆதித்ய கரிகாலன் காஞ்சிபுரத்திலையும், குந்தவை பழையாறையிலும், பொன்னியின் செல்வன் இலங்கையிலும் தங்கி சில ஆட்சி பொறுப்பை கவனித்து வந்தனர். அப்போது மன்னர் சுந்தர சோழனுக்கு அடுத்து ஆதித்ய கரிகாலனை மன்னராக வேண்டும் என்று முடிவெடுத்தனர். மற்றொரு தரப்பினர் கண்டராதித்யர் மகன் உத்தம சோழன் மன்னராக வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து கொண்டு இருந்தனர். ஆதித்ய கரிகாலனின் தோழன் வந்தியத்தேவன் அங்கு நடக்கும் சூழ்ச்சிகளை கண்டறிந்து கூறி ஆதித்ய கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன் மூவருக்கும் துணையாக நின்றான். ஆதித்ய கரிகாலன் இதற்கு முன்பு பாண்டியர் மன்னர் வீரபாண்டியனை போரில் தோற்கடித்து கொன்றிருந்தான். இதற்கு பழிவாங்க வீரபாண்டியனை ஆபத்துதவிகள் சூழ்ச்சி செய்து ஆதித்ய கரிகாலனை கொன்றுவிட்டனர். மக்கள் அனைவரும் பொன்னியின் செல்வன் மன்னராக வேண்டும் என்று விரும்பினர்.
கடைசி நேரத்தில் புனியன் செல்வன் தனது சிறிய தந்தையான உத்தம சோழனுக்கு பதவியை விட்டு கொடுத்தார். சோழ நாட்டில் மன்னராக உத்தம சோழன் 8 ஆண்டுகள் வரை ஆட்சி செய்தார். இவருக்கு பின் மீண்டும் மன்னராகும் வாய்ப்பு பொன்னியின் செல்வனுக்கே கிடைத்தது. பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் சோழ நாட்டில் மன்னரானார். முதல் வேலையாக அண்ணன் ஆதித்ய கரிகாலனை கொன்றவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கினார். உலகமே கண்டு வியக்கும் தஞ்சாவூர் பெரிய உடையார் கோயிலை கட்டினார். 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்று மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் ராஜராஜ சோழன். நாங்க சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்ப லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.